முஃபாசிர் முஃபல்லால் அப்படிங்கிற ஒரு இளம் இயக்குனர் இருக்கிறார். இந்த இரண்டு திரைப்படங்களையும் அவர் சமூகத்துக்கு சொல்ல வந்த கருத்துக்காகவே அவரை கண்டிப்பா பாராட்டியாரு. முதலாவது ஏழை குழு திரைப்படம் உங்களுக்காக Thank you.
ஒரு நிமிஷம் என்ன சூழ்நிலையோ பெருங்காலோட போறேன் எனக்கு வசதி இல்லை சூழ்நிலை தெரியும் எனக்கு உமாவும் இல்லை அப்பாவும் இல்லை அதுதான் நான் இப்படி ரோட்ல சுத்தி கொண்டிருக்கேன் இதாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த திரைப்படத்தை பண்ணணும் அப்படின்னு அவங்களாவே முயற்சி பண்ணி அவங்களாவே ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி ஒரு மொபைலில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ முயற்சிக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அடுத்த கட்டம் நம்ம பாராட்டி அவங்களுக்கான ஒரு வழி அமைச்சு கொடுத்தா தான் அடுத்த கட்டம் அவங்களும் போகிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா நம்ம இப்படி கேட்கணும் நிகழ்ச்சியில் நல்ல ஸ்டாண்டர்டான நம்ம குறுந்திரைப்படங்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூவியெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே இப்படிப்பட்ட டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்கள கொண்டாடுறதோட இவங்களையும் நம்ம கொஞ்சம் ஊக்குவிச்சு அடுத்த ஸ்டாண்டர்ட் இப்படி தான் போகணும் அடுத்த கட்டம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம நாட்டில் பேர் சொல்லக்கூடிய டிரெக்டர்ஸாக கண்டிப்பாக மாறுவாங்க. ஓகே ஏழை குறுந்திரைப்படம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இயக்குனருடைய இன்னொரு குறுந்திரைப்படம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் சந்திக்கிறோம் இந்த சக்தியில் இப்படிக்கு இயக்குனர். இந்த வாரம் 2 குறுந்திரைப்படங்கள் குறுந்திரைப்படம் பார்த்தாச்சு. அடுத்ததா லெட்ஸ் ரெஸ்பெக்ட் கர்ஃபியூ வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது என்னுடையது என்று நினைக்கும் வரை எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவை, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அந்த விஷயம் என்னோடது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கணும். அப்போ தான் பல தடைகள் பல சவால்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை வந்து நம்ம சாதிக்க முடியும். நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனால எல்லா இடத்துலையும் வந்து கர்ஃபியூ போடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த கூட்டமாக இருக்கிற இடங்களில் வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம என்னது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து அதை வந்து சரியாக கடைபிடிக்கிறாங்க. பட் நாட்டில் வந்து ஒரு சட்டம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க சும்மா அதை வந்து ஏற்படுத்தலை. ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கர்ஃபியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு முஃபாசிர் முஃபல்லா ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு டியூரேஷனில் ஒரு ஷார்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஷார்ட் மூவி நான் எல்லாம் போகிற கேள்வி முடிஞ்சப்படுவாரு நம்ம எப்படின்னு
அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.